தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மக்களுக்கு கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. கொரோனாவின் இரண்டாம் அலை தமிழகத்தில் வேகமெடுத்து வரும் காரணத்தினால் தடுப்பூசி வழங்கும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போது பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசிடம் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்திற்கான 420,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. இவை மாவட்டங்களின் தேவைக்கேற்ப பகிர்ந்து அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.